வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து காங்கிரீட் போடுவதற்கு சிமெண்ட் மூடை எத்தனை தேவைப்படும் என்பதை, அதை கணக்கிடுவது எப்படி என்பதை குறித்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக வீடு கட்டுகிறவர்களுடைய டிப்ஸ் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் தொடர்ச்சியாக புதுசாக வீடு கட்டுவதற்கு என்னென்ன மெத்தேடில் ஒர்க் பண்ணணும் அதுக்குரிய டிப்ஸுகளை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம காங்கிரீட் போடுவதற்கு எத்தனை மூட சிமெண்ட் தேவைப்படும், அதை நம்ம எப்படி கணக்கிடுவது என்பதை பார்க்க போகிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நம்ம போடுகிற கலவை விகிதத்தை பொறுத்து தான் இருக்குது எத்தனை மூட காங்கிரீட் பிடிக்கும் அப்படிங்கிறத பற்றி. காங்கிரீட் கணம் வந்து 5 இன்ச் வச்சுக்கோங்க. 6 இன்ச் பழம் கிடச்சாங்கன்னா 5 இன்ச் காங்கிரீட் கண்டிப்பாக போடுவோம். இப்போ 10 தட்டு மணல், 12 தட்டு ஜல்லி, 1 மூட சிமெண்ட், இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா நமக்கு 20 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிடைக்கும். அப்படின்னா 10 × 10 = 100 சதுரடிக்கு வந்து நமக்கு 5 மூட காங்கிரீட் பிடிக்கும். இதே நம்ம 6 இன்ச் கணம் காங்கிரீட் போட்டோம் அப்படின்னா 6 மூட பிடிக்கும். இந்த அளவில் நான் சொல்கிற அளவில் போட்டிங்கன்னா நமக்கு 6 மூட பிடிக்கும். இன்னும் கலவை விகிதத்தை வந்து கொஞ்சம் மணலை குறைச்சி 8 தட்டு மண், 10 தட்டு ஜல்லி, 1 மூட சிமெண்ட், இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா 10 × 10 = 100 சதுரடிக்கு 7 மூட காங்கிரீட் பிடிக்கும். இப்படி தான் நம்ம கணக்கிடுவது. நம்ம கலவை விகிதம் போடுவதை பொறுத்தும் காங்கிரீட் கணத்தை பொறுத்து தான் இந்த காங்கிரீட் எவ்வளோ பிடிக்கும் என்பதை நம்ம கணக்கிட முடியும். இப்போ நம்ம 1000 சதுரடி காங்கிரீட் போட போகிறோம் அப்படின்னா நார்மலாக வந்து 6 மூட கணக்கு பண்ணிக்கலாம். 1000 சதுரடி அப்படின்னா 60 மூட காங்கிரீட் பிடிக்கும். இன்னும் நம்ம வந்து மணலை குறைச்சி கொஞ்சம் ரேஷியோ கூட்டி போட்டோம் அப்படின்னா நமக்கு 7 மூட வரைக்கும், 60 லிருந்து 70 மூட வரைக்கும் தேவைப்படும். இப்படி தான் நம்ம கணக்கிடுவது. நார்மலாக 6 மூட நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. 500 சதுரடி அப்படின்னா 30 மூட கண்டிப்பாக தேவைப்படும். 1000னா 60 மூட கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் எத்தனை சதுரடி காங்கிரீட் போட போகிறீங்க என்பதை கணக்கிட்டு இதே மெத்தேடு எவ்வளோ கணம் போட போகிறீங்க, 5 இன்ச்சா இல்லை 6 இன்ச்சா, அதையும் கணக்கு பண்ணிக்கோங்க. கணக்கு பண்ணி நம்ம மூடையை நம்ம கணக்கிட்டு கொள்ளலாம். எடுத்து நம்ம வேலை பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த வீடியோவை குறித்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. இதுபோல் வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்றால் உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.